சரி, அடுத்ததாக சேரமான் பெருமாள்னு ஒரு மன்னர், அவர் வந்து என்ன செஞ்சார்னு கேட்டால், சேரமான் பெருமாள்னா கேரளாவில் இருக்கிற ஒரு குட்டி அரசராக இருந்திருக்கிறார். அது பாருங்க, அது இந்தியானா ஒரு பகுதிக்கு அரசராக இருந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த கதையை மட்டும் கூட சொல்கிறான், அந்த சம்பவம் என்னங்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய வரலாறில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு நாள் ஆகாயத்தை பார்க்குறார். ஆகாயத்தை பார்க்கும் பொழுது சந்திரன் இரண்டாக பிளந்து பிளக்கிற காட்சியை பார்க்குறார். குர்ஆனில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இக்குத்தரை பற்றி சாத்து கேமனால் நெருங்கி விட்டது, ஒன் சக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. அப்போ அந்த சந்திரனை வந்து நீ பிளந்து காட்ட முடியுமா என்று இறை தூதர்கிட்ட வந்து அவங்க கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்ன செஞ்சாங்க அப்படி சொன்னோன்னு, இரண்டாவது பிளந்து நிற்கிற மாதிரி, சந்திரன் வந்து இப்படி பிளந்து நிற்கிற மாதிரி காட்சி தருது. சந்திரன் காட்சி இருந்தால் உலகத்துக்கெல்லாம் தெரியத்தானே செய்யும். இவர் ஏதோ பிரயாணத்தில் வந்திருக்கும்போது ஆகாயத்தில் பார்க்குறாரு, இப்படி இரண்டாக இருந்திருக்கு. அப்புறம் என்னப்பா ஏதுன்னு அப்படி விசாரிக்கும் பொழுது, அந்த சம்பவத்தில் உள்ள செய்தி இது, விசாரிக்கும் பொழுது அங்கே ஒருத்தர் அரபு நாட்டில் வந்திருக்கிறாரு, அவர் இறை தூதர்னு சொல்கிறாரு, அவர் அதை நிரூபிக்கிறதுக்காக இதை வந்து இறைவனும் நிகழ்த்திருக்கிறார்னு சொன்ன உடனே, நான் போய் இதை பார்த்தேன் அவனும்னு சொல்லி அவர் வந்து நபிகள் நாயகத்தை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு திரும்பி வர்ற வழியில் ஓமான்கிற பகுதியில் சலாலாங்கிற ஒரு இடத்துல வச்சு அவர் இறந்துடுறார். அவர் தாஜுதீன் ஒரு பேரை சூட்டி கொண்டு அவர் வர்றாரு, இறந்துடுறார். இப்போ அந்த ஓமானில் அவருடைய கபர் இருக்கிறது. ஓமான்கிற சலாலாங்கிற பகுதியில் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறார், அவரோட வந்தவர்கள் நான் திரும்பி போய் அந்த ஊரில் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசல் தான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இப்படிங்கிற விஷயம் இருக்குது. இது சம்பந்தமாக முரண்பட்ட பல செய்திகள் இருக்கிறது. சில அடிப்படையான விஷயம், இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒன்று ஒன்றே நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்குது. இந்த செய்தியை சொல்லும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தோல் பையில் இஞ்சி, நம்ம இஞ்சி இருக்கல, அந்த இஞ்சியை கொடுத்து விட்டாரு. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டு துண்டாக எல்லாருக்கும் கொடுத்தார்கள், எனக்கும் ஒரு துண்டை தந்தார்கள் அப்படின்னு சொல்லி அபு சயீத் அல் குதிரி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்து ஹாக்கிம்ங்கிற ஒரு நூலில் இருக்குது. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு அந்த மன்னர் தான் இவர், இந்தியாவின் மன்னர்னு பொட்டையா வந்திருக்குது இஞ்சி கொடுத்து விட்டார்ந்து. அந்த இந்தியாவின் மன்னர்னு சொல்லப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டால், இந்த சேரமான் பெருமாள் தான். ஹதீஸில் அப்படி வரவே இல்லை, ஒரு மன்னர் இஞ்சியை கொடுத்து விட்டார்னு தான் வருது. இதுதான் அவரை குறிக்கிது என்று என்ன செய்கிறாங்க, இந்த சேரமான் பெருமாள்ங்கிற ஒரு சம்பவத்தை மெய்ப்படுத்தக்கூடியவர்கள் இதை சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸில் வந்து அம்ரிபுன் ஹக்காம் என்பவர் இதை அறிவிக்கிறார், ஷோபா என்பவர் சொன்னதாக அறிவிக்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால், ஷோபா சொன்னதாக 4000 ஹதீஸுகளை இட்டு கட்டினவர். இவர் சாதாரண ஆள் கிடையாது. அம்ரிபுன் ஹக்காம் என்பவர் வந்து ஷோபா சொன்னதாகத்தான் இந்த ஹதீஸ்லையும் வருது. அந்த ஷோபா தான் இதை அறிவித்ததாக இந்த ஹதீஸஸ் கொண்டு வர்றாரு. அந்த ஷோபா என்பவர் வந்து சொன்னதாக பொய்யாக 4000 ஹதீஸை இட்டு கட்டினவர். அப்போ பெரும் பொய்யனுடைய செய்தின்னு சொல்லி தள்ளியிருந்த ஹதீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து அதில் 3வது அர்த்த அறிவிப்பாளர் வர்றாரு, அலி இப்னு ஜைதுன்னு வர்றார். இவர் அலி இப்னு ஜைத் இப்னு ஜதான்னு சொல்லுவாங்க. இவரும் மிக பலவீனமான ஒரு ஆள். அதனால் இந்த ஒரு செய்தி வந்து இட்டுக்கற்ற ஒரு ஆள் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இஞ்சி ரசுல்லா கொடுத்து விட்டாங்க, இஞ்சியை விரும்பி தின்றாங்க என்பதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோக இதே ஆள் இதே ஹதீஸ் தொடரில் வந்து இதை வந்து எங்கே நடந்துச்சுன்னா, நாட்டை மாற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து ரோமாபுரியுடைய மன்னர், ரோம்னா இத்தாலி, ரோமாபுரியுடைய மன்னர் வந்து என்ன செய்கிறாருன்ற இதே வாசனை எப்படி வரேன், இஞ்சியை கொடுத்தாங்க, அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துண்டை ரசூலுல்லா கொடுத்தாங்க, எனக்கும் தந்தாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, இந்த ஹதீஸை இந்த முதல்ல ஹாக்கிமில் வரும்போது இந்தியான்னு வருது, ஹிந்துன்னு வருது. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா மலிக்கு ரூமுன்னு வருது. அப்போ ஒரு செய்தியவே இந்த இதே பொய்யர் இந்த அமரிமன ஹக்காம் என்பவர் வந்து ஒரு தடவை இத்தாலியிலேருந்து வந்துச்சுங்கிறார், ஒரு தடவை இந்தியாவிலேருந்து வந்துச்சுங்கிறார். அப்போ இதுவும் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறது,
அது ஒரு பொய் என்பதற்கு ஒரு நிரூபணமாக இருக்கிறது. அதனால் அந்த ஹதீஸில் வந்து அந்த மன்னர் வந்து இஞ்சியை கொடுத்து விட்டு அதை ரசூல்லா சாப்பிட்டாங்க என்றதை வைத்துக்கொண்டு அந்த மன்னர் இவர் தான் என்றெல்லாம் சொல்லுவார்களே ஆனால் அது ஆதாரமற்றது, அது தள்ளிடணும். இது நிறைய பேர் முகநூலாம் அந்த ஹதீஸை பரப்புகிறார்கள், இந்த சேரமான் பெருமாள் என்பவர் தான் இஞ்சி கொடுத்தவர் அதனால் அப்படின்னு சொல்லி அதை இஞ்சி இந்தியாவிலேருந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து போகும்போது இஞ்சியை பற்றி குரானில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். எனக்கு தான் இஞ்சிங்கிறது இங்கேருந்து போய் தான் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை, அரபு மக்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிற விஷயந்தான். அப்போ உதாரணமாக 76:17 வசனத்தில் ஓ யுஸ்கோன ஃபிஹா கஸன், அங்கே ஒரு கூளையில் புகட்ட பானங்கள் புகட்டப்படும் சொர்க்கத்தில், கான மிசாஜுஹா ஜஞ்சபீலா, அதனுடைய சுவை வந்து இஞ்சி சுவையாக இருக்கும், ஜஞ்சபீல்னு அல்லாஹ் குரானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுக்கிறான். அதனால் அப்போ இந்த இஞ்சியோட தொடர்படுத்துகிற செய்தி தள்ளிடணும், ஒன்று ஒன்றா வந்துக்கிறணும். அதை இஞ்சியை கொடுத்த ஒரு மன்னர் அவர் தான் இவர்னு சொல்வார்களே ஆனால் அந்த செய்தி வந்து ஆத்தன்டிக்கான அதிசி இல்லை, அது முடிஞ்சு விட்டது. அடுத்தது என்னென்னு கேட்டால், அப்போ இந்த சந்திரன் பிறந்ததை வந்து அவர் கண்டாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, இது வந்து ரஹபி என்கிற இஸ்லாமிய ஒரு ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லா அசலலி ஹாதிகள் ஹிக்காயத்தி, இந்த செய்திக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. அதாவது போகும்போது சந்திரன் பிறந்ததை பார்த்தாரு, பார்த்ததற்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ரஹபி என்பவர் லிசானுல் மீசான்கிற நூலில் எழுதியிருக்கிறார். ஆனால் இவர் அப்படி சொன்னார், ரஹபி சொன்னாலும் ரஹபி வந்து இந்தியாவில் ஒருத்தர் இப்படி செஞ்சார் என்று சொல்வார்களே ஆனால் அது இந்தியாவுடைய வரலாற்றில் இருந்தாலும் அது ஆதாரம் காட்டணும். ரஹபி வந்து இந்தியாவுக்கு வந்தவர் கிடையாது, இங்கே உள்ள செய்தியை சொல்ல முடியாது. அவர்கிட்ட செய்கிறார், நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆதாரம் கிடைக்கலன்னு அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்தியாவில் இதுக்கு வந்து நம்ம ஆதாரம் ஒன்று கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறதுன்னா, லண்டனில் உள்ள நூலகத்தில் வந்து இந்திய நூல்கள்னு ஒரு பிரிவு வச்சுருக்கிறாங்க. அந்த பிரிவில் வந்து இந்திய வரலாறு என்கிற பெயரில் கையெழுத்து பிரதி, நான் அச்சிடப்படலை, கையெழுத்து பிரதியாக இருந்த காலத்திலேயே அது இருக்கிறது, இந்தியாவின் வரலாறு எழுதுகிறாங்க. எழுதும் பொழுது அதில் அந்த புஸ்தகத்தில் அந்த புக்குடைய நம்பர் வந்து 2807. லண்டனில் உள்ள நூலகத்தினுடைய பிரிவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த புஸ்தகத்துடைய நம்பர் போட்டிருப்பாங்க இல்லையா, 2807 புஸ்தகத்தை எடுங்கன்னா எடுத்து தந்துடுவாங்க. அதில் வந்து பக்க 152 173 வரைக்கும் இந்த பிரதியில் இப்போ நான் சொன்ன அந்த சம்பவம் இருக்கிறது. இந்திய வரலாறில் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது, சேரமான் பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த மாதிரி நபியை போய் பார்த்தார், இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. இதை வந்து நம்ம லண்டனில் உள்ள இந்த நூலில் வந்து நான் பார்க்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய வரலாறை எழுதிய ஒரு அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது ஹமீதுல்லா என்பவர் வந்து முகமது ரசூலுல்லா என்ற ஒரு புஸ்தகத்தில் வந்து இந்த லண்டன் நூலகத்தில் இருக்கிறதை எடுத்து எழுதியிருக்கிறார், அந்த நம்பர்லாம் போட்டு எழுதியிருக்கிறார். அப்போ இப்படி ஒரு சம்பவம் என்ன, நம்ம சந்திரன் பிளந்தது என்பது நம்ம குரான் படி நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், இல்லாத ஒன்றை சொல்லியிருந்தால் அது எப்படி பார்த்துருப்பான்னு கேட்கலாம். குரான் படி சந்திரன் பிளந்ததுங்கிறது குரான்லேயே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒன்றை ஒரு பார்ப்பது சாத்தியமானது ஒன்று. சாத்தியமானது என்று இந்தியாவுடைய வரலாறை எழுதினவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அது ஒரு ப்ரூஃபாக தான் இருக்கிறது. ரஹபி வந்து அதுக்கு அடிப்படை இல்லைன்னு சொன்னாலும் இது அடிப்படை தானே, இது இந்தியாவில் ஒரு நூல் எழுதியிருக்காங்களா இல்லையா, அப்போ அது ஒரு அடிப்படையாக இருக்கிறது ஒன்று. அதுக்கடுத்தது இப்போ அந்த சேரமான் பெருமாள் இறந்துட்டார்ல, இறந்த உடனே அவரோட போனவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க இல்லையா, அந்த பள்ளிவாசல் வந்து கேரளாவில் கொடுங்கலூருங்கிற ஒரு ஊரில் இருக்குது. அது எப்போ கட்டப்பட்டுச்சுன்னா, அதாவது 629 கட்டப்படுகிறது. எப்போ கட்டப்படுது, கிபி 629 கட்டப்பட்டது. அந்த பள்ளிவாசலில் குறிப்பு இருக்கிறது, அதை நிறைய மாடிஃபை பண்ணி மாற்றி விட்டாலும் அந்த துவக்கத்தில் கட்டின பள்ளியுடைய தேதி அதில் ரெக்கார்டாக இருக்கிறது. எப்போ கட்டினாங்களாம், 629 கட்டப்பட்டது. அப்போ எந்த பகுதியில் அந்த சேரமான ஆட்சி பண்ணார்னு சொல்லப்படுகிறதோ அந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அது எப்போ கட்டப்பட்ட பள்ளின்னா 629 கட்டப்பட்ட பள்ளி. அப்போ கிபி 629 கட்டப்பட்டனா இந்த 629 என்ன காலம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 571 பிறக்கிறாங்க சரியா,
அவங்க வந்து 632 மரணிக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் உசுரோடு இருக்கும் காலத்தில், அது 629 பள்ளிவாசம் கட்டப்படுது இங்கே இந்த ஊரில். ஆனால் 631-32 ஹிஜ்ரி கணக்கில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். 631-32 வாக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்திருக்கிறாங்க. அப்போ நபி உசுரோடு வாழும்போது இங்கே ஒரு பள்ளி கட்டப்படுச்சுன்னா என்ன இதோட என்ன எப்படி கட்ட முடியும்? நபி அங்கே இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு பள்ளியை அந்த 629 மதீனாவிலே பல பகுதியில் பள்ளி இல்லாத காலம், அரபு நாடுகளிலே பள்ளி கட்டப்படாத காலம், ஒரு வலிமையும் சக்தியும் உள்ள ஒரு ஆள் மூலமாக இருந்தால் மட்டும்தான் அப்படி கட்ட முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு பார்க்கும் பொழுது இந்த அவருடைய கபருன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. தாஜுதீன்கிறவர் இந்த போனார் இந்த சம்பவத்தை சொல்லி ஓமன் பகுதியில் இறந்து போயிட்டார், சலால் அவளை இறந்துட்டார்னு சொல்கிறது ஒன்று. அது ஒரு குறிப்பு நமக்கு, இதை ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அதை விட உறுதுணை என்னன்னு கேட்டால், 629 கட்டப்பட்ட பள்ளி இங்கே இருக்கிறது, பள்ளிவாசல். 629 பள்ளி கட்டுறாங்க, எப்படி இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் தானே கட்டப்பட்டிருக்கு. நபி காலத்தில் கட்டப்பட்டது எப்படி இங்கே இருக்குது? நீங்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு பார்த்தாலும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இந்த சம்பவத்தை வச்சு பார்த்தா பதில் சொல்லலாம். இப்போ இது ரீசன் இருக்குது. இவர் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் இறந்துட்டாலும் அவரோட கூட போனவங்க வந்து சொல்லி இந்த மாதிரி மன்னர் இறந்துட்டாரு, அந்த பள்ளிவாசல் கட்டணும்னு சொன்னோன்னே அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் இருக்க போய் தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு சேரமான் பெருமாள் பள்ளின்னு தான் அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அப்போ என்னவாவது இதுக்கு ஒரு அடிப்படை இல்லைன்னு சொல்ல இயலாது. இந்த பள்ளி 629 இங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுருச்சுன்னு சொன்னால், அது நபியின் காலத்தில் கட்டப்படுதுன்னு சொன்னால், அது எந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறோமோ அந்த ஆளுடைய ஊர்லேயே, அந்த சேரமான் பெருமாள் என்பவருடைய ஊர்லேயே கட்டப்படுது என்று சொன்னால், அப்போ இந்த அடிப்படை இல்லைன்னு சொல்கிற தகவி சொல்வது ஏற்றுக்கொள்ள, இது ஒரு அடிப்படை இருக்குது. இந்த மாதிரி சம்பவத்துக்கு என்ன இருக்குது? இதை விட ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு, அது இத்தனை வருஷம் கட்டப்பட்டுச்சுன்னு ரெக்கார்டு இருந்துச்சு, அதை விட வேறு என்ன அடிப்படை உங்களுக்கு வேணும்? அப்போ 629 இஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால், இதை வந்து இந்திய அரசாங்கமும் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. எதை? இந்த 629 இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதை இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டு இருக்குது. எப்படி ஒத்துக்கிட்டுருக்குன்னு கேட்டால், இப்போ மோடி முதல் தடவை பிரதமராக வந்த உடனே இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் போனார், பயணம் போனார். அப்போ அபுதாபி ஷேக்கை போய் பார்க்க போகும்பொழுது அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், ஒரு பள்ளி வாசலுடைய டெமோ எடுத்துகிட்டு போய் அன்பளிப்பாக கொடுக்கணும்ல, ஏதாவது கொடுப்பாங்கல்ல, போர் போய் போத்துவாங்க, அப்படி ஒன்று செய்வாங்க. இவர் என்ன செய்கிறாரு? கொண்டு போய் கொடுக்குறாரு. எந்த பள்ளி வாசலில் கொடுக்குறாருன்னு கேட்டால், இந்த கொடுங்கலூரில் இருக்கக்கூடிய, கேரளாவில் கொடுங்கலூரில் இருக்கக்கூடிய 629 கட்டப்பட்ட இந்த சேரமான் பள்ளி வாசலுடைய அந்த அந்த படம், அந்த படத்தை எடுத்து தெர்மாக்குள் மாதிரி செய்வாங்கள்ல, அந்த டெமோ மாதிரி, அது மாதிரி செய்து கொண்டு போய் ஒரு கண்ணாடி பேழையில் வைத்து அதை கொடுத்து, இந்தியாவிலேருந்து முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் எங்கள் நாட்டில் தான் இருக்குது, சர்டிஃபிகேட் வேறு அதில் அது வாசகம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இந்தியாவில் முதலில் 629 கட்டப்பட்ட பள்ளிவாசல்னு சொல்லி அதை இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டு அதை கொண்டு ரெக்கார்டை கொடுத்து அது ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அது மன்னருடைய அரண்மனையில் இருக்கும் வேணேமா. அப்போ இல்லாட்டாலும் அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அப்போ இது ஒரு ஒரு அடிப்படை இருக்குது. நமக்கு என்ன செய்கிறது? விலங்கு அடிப்படை இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. அது போக வந்து இன்னொன்று வரலாற்று இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவில் வந்து இந்த மாப்பிள்ளாக்கள் உங்களுக்கு தெரியும். மாப்பிள்ளாக்கள் தான் அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடினதில் அவங்களுக்கு நிகராக யாரும் போராடினது இல்லை. மாப்பிள்ளா கலவரம்னு சொல்லுவாங்க, யுத்தத்தை போய் கலவரம் பாங்க. அப்போ மாப்பிள்ளாக்கள் வந்து எது நினைஞ்சாங்க? போரிட்டாங்க. அந்த மக்களையெல்லாம் கூட்டு சொன்னில் ஏற்று கொண்டு வந்து நினைஞ்சாங்க, கோயம்புத்தூரில் திருச்சிலையெல்லாம் பணமாக கீழே விழுகிற அளவுக்கு செஞ்சாங்க. பயந்துக்கிட்ட நான் கேரளா விட்டு ஓடி தமிழ்நாட்டிலே நிறைய பேர்லாம் கொடி புகுந்தாங்க அந்த மாப்பிள்ளாக்கள். இந்த மாப்பிள்ளாங்கிறது யார் என்று கேட்டால், மாப்பிள்ளை நம்ம சொல்லுவோம்ல, மாப்பிள்ளை என்று சொன்னால் அந்த பொண்ணு கொடுத்தோம்னா அவர் மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். நம்ம பொண்ணை ஒருத்தர் கொடுத்தா என்ன செய்வோம்? மாப்பிள்ளைன்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ இந்த இவங்க இந்த அரபு நாட்டில் இந்த வந்த இந்த மன்னரோட போனவங்க வந்தாங்கள்ல, வந்த பிறகு இந்த அரபுகளை நிறைய வர வச்சாங்க. வர வச்ச உடனே அந்த ஆண்கள் வந்து இங்கே உள்ள பெண்களை திருமணம் பண்ணதுனால நம்ம மாப்பிள்ளைங்கவங்க, மாப்பிள்ளாக்கள் அப்படின்னு சொல்லி அரபுலேருந்து வந்தவர்களும் கேரளாவில் உள்ள பெண்களும் திருமணம் செய்து கொண்டு உருவான ஒரு ஜெனரேஷனுக்கு பேர் தான் மாப்பிள்ளான்னு சொல்கிறது. இதெல்லாம் வரலாற்று ரீதியாக இதெல்லாம் கூடுதல் தகவலுக்கு உள்ளது. நமக்கு அடிப்படை தகவல் என்னன்னு கேட்டால், சந்திரன் பிளந்தது உண்மை இருக்குது, அதை பார்க்க முடியும் ஒன்று. அப்படி ஒரு குறிப்பை எழுதி வச்சுருக்குறாங்க. ரெண்டு, 629 பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்குது. மூணு, இவ்வளவு போதும்.
அதனால் சேரமான் பெருமாள் என்பது இஸ்லாத்தை தழுவுனது என்பது அது கரெக்டானதுதான். ஆனால் அதில் கூடவே என்ன செய்யறாங்க, நம்ம ஆளுக்கு வந்து அது கூட வந்த ஆளுக்களுக்கு மாலிக் இப்னு தீனார்னு ஒரு சஹாபி வந்தார் கூட, அவருடைய இது இன்னொரு 14 சஹாபி வந்தாங்கிற அதெல்லாம் கட்டுக்கதை. மாலிக் இப்னு தீனார்ங்கிற பேரில் ஒரு சஹாபியே இருக்கலை ரசுல்லாவுடைய காலத்தில். மாலிக் இப்னு தீனார்ன்ற தாபி இருந்திருக்காங்க ரசுல்லா காலத்துக்கு பிந்தி. ரசுல்லா காலத்தில் என்ன செய்யலை, சஹாபி யாருமே இருக்கலை. இப்போ கொஞ்சம் கட்டுக்கதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்குது, ஆனால் அடிப்படையாக இருக்கத்தான் செய்கிறது. அதை நம்ம விளைவிக்கணும்.